ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட், ஒன் டே, T20 இந்த மூணு மேட்ச்லையும் ஒட்டுமொத்தமாக அதிக சிக்ஸர்கள் எடுத்த இந்திய வீரர்கள் யாரு? அந்த பட்டியலில் ஃபஸ்ட்டு அஞ்சு பேர்த்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவோட முன்னாள் கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. இவங்க 331 சிக்ஸர் அடித்து விளாசி இருக்காங்க. அடுத்தபடியாக, அதாவது ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரோஹித் சர்மா வந்து 265 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் முன்னாடி இந்த பட்டியலில் ரெண்டாவது இடத்துல நம்ம சச்சின் டெண்டுல்கர் இருந்தாங்க. இவங்க 264 சிக்ஸர் அடிச்சிருந்தாங்க. இந்நிலையில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான அஞ்சாவது ஒன்டே மேட்ச்ல நம்ம ரோஹித் சர்மா வந்து 4 சிக்ஸர் அடிச்சு விளாசி இருப்பாங்க. இதுலேருந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 265 சிக்ஸர் எடுத்து சச்சினை விட 2 சிக்ஸர் அதிகமாக எடுத்து சச்சினுக்கு முன்னிலையில் நம்ம ரோஹித் சர்மா இருக்காங்க. நம்ம சச்சின் வந்து இப்போ 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங் 249 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. 5வது இடத்துல நம்ம கங்குலி பாத்தீங்கன்னா 246 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.